நெல்லை பாளை தூய சவேரியார் தன்னாட்சி கல்லூரியில் ஒருநாள் இரத்த தான முகாம் நடந்தது. கல்லூரியின் போப் பிரான்சிஸ் அரங்கத்தில் கல்லூரியின் நாட்டு நலப்பணி திட்டம், HDFC வங்கி மற்றும் கல்லூரி இளையோர் செஞ்சிலுவை சங்கம் சார்பில் ஒருநாள் இரத்த தான முகாம் நடத்தப்பட்டது. கல்லூரி முதல்வர் காட்வின் ரூபஸ் முதன்மை உரையாற்றி தொடங்கி வைத்தார். கல்லூரி செயலர் புஷ்பராஜ் அடிகளார் வாழ்த்துரை வழங்கினார். மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர் வெளியப்பன், மாவட்ட இளையோர் செஞ்சிலுவை சங்க ஒருங்கிணைப்பாளர் இசக்கி, நெல்லை மருத்துவக் கல்லூரி நோய் எதிர்ப்பு அங்கவியல் மற்றும் இரத்த மாற்றம் துறையின் மருத்துவ பேராசிரியர் பிரதீபா, HDFC வங்கி மேலாளர் நவநீத கிருஷ்ணன் ஆகியோர் வாழ்த்து பேசினர். காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெற்ற இரத்த தான முகாமில் 138 மாணவர்கள் கலந்து கொண்டு இரத்த தானம் வழங்கினர். ஏற்பாடுகளை நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர் அலெக்ஸ் மற்றும் திட்ட அலுவலர்கள் பிரின்ஸ் ஜெபராஜ், ஜான்சன் கிரிட்டோ, சாந்தகுமாரி, இளங்கோமணி, பேராசிரியை மனோகரி, இளையோர் செஞ்சிலுவை சங்க ஒருங்கிணைப்பாளர் ஆரோக்கியசாமி, பேராசிரியர் அமல ரெஜின் ஆகியோர் செய்திருந்தனர். வாட்சிங் உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.